ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு கிராம்பு, ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, மூணு மிளகாய், இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்தா டீ நல்லா காரமாக இருக்கும். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை நீங்கள் இன்னும் அதிகமாகினாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அதிகமாக போடும்போது டீ நல்லா மணமாக இருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ டீத்தூள் நல்லா கொதிக்கணும். ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். டீ வந்து தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னுமே தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் பாலுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சர்க்கரை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டிக்காஷன் வந்து நல்லா இறங்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பொங்கி வரும்போது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க